ஏ ஒரு சின்ன இஞ்சி துண்டை எடுத்து நம்ம வாயில் போட்டு அதை நல்லா மென்று சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தோம்னா நம்ம பல்வழி சரியாகுமா ம் கண்டிப்பாக குணமாகும் ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷான இஞ்சியை நல்லா வாஷ் பண்ணி அதை நம்ம வந்து பேஸ்ட்டாக இல்லை பொடியாக ஆக்கி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அந்த இஞ்சி பேஸ்ட்லேருந்து ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்து அதில் தேன் அல்லது தண்ணி வந்து கலந்துக்கணும் அதுக்கப்புறம் அந்த கலவையை எடுத்து நம்ம வாயில் வலி இருக்கிற இடத்துல தடவணும் அதாவது பாதிக்கப்பட்ட இடத்துல தடவணும் இந்த மாதிரி நம்ம பண்ணுறது மூலிமா நம்ம பல் வலியை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம பல்ல இருக்கக்கூடிய பேக்டீரியல் இன்ஃபெக்ஷனையும் இது ட்ரீட் பண்ண உதவியாக இருக்குது பார்த்தியா அதில் எவ்வளோ நன்மை இருக்குன்ட்டு ஸோ நீ சொன்ன மாதிரி ஒரு சின்ன இஞ்சி துண்டை எடுத்து நம்ம அடிக்கடி மென்று சாப்பிட்டுட்டு இருக்கிறது மூலியமாகவும் இது குணமாகும் இல்லைனா நான் சொன்ன மெத்தடையும் ஃபாலோ பண்ணலாம் கண்டிப்பாக குணமாகும் இது ஒரு நல்ல ஹோம் ரெமெடிஸில் ஆ கண்டிப்பாக ஆனால் ஆ மாதிரி நம்ம ரெமடிஸ்லாம் எடுத்துக்கிறது நல்லது பட் இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக டாக்டர்கிட்ட காட்டி செக்கப் பண்ணிக்கிறது இன்னும் நல்லது இல்லையா ஆ நம்ம இந்த மாதிரி ஹோம் ரெமடிஸ் எடுத்துக்கிறதும் நல்லது தான் ஆனாலும் நம்ம டாக்டர்கிட்ட காட்டுறதும் இன்னும் ரொம்ப நல்லது தான் அம்மா நீ சொன்ன இந்த ஹோம் ரெமடிஸை நம்ம எத்தனை நாள் வரையும் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் இந்த மெத்தடை நம்ம நிவாரணம் கிடைக்கிற வரையும் அதாவது சரியாகிற வரைக்கும் நம்ம இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணலாம் ம்